அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 3 விரலை இழந்துட்டேன் நான். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. சாவா வாழ்வான்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் சரி எப்படியும் நமக்குன்னு கொடுத்துருக்க வாழ்க்கையை நம்ம தள்ள நோட்டு இருக்க டைமில் எனக்கு ஏதோ என்னோடய நேரம் வந்துட்டு தெரியல, நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஒரே 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வேலை வந்தது, ஒரு அரசு வேலை கிடச்சிது. நான் ஆக்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு 24 வயசு. அந்த டைமில் வந்துட்டு என் கூட வேலை செய்கிறவனுக்கு 1,000 ரூபா கூலி, எனக்கு 12 ரூபா கூலி. அப்போ 1.5-12 ரூபாய்க்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. நான் மேசன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் உங்களுக்கு கூலி தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு 100 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு வாரம் வேலை செஞ்சால் தான் 100 ரூபா வாங்க முடியும் இன்றைக்கு மதில. அப்புறம் முதல் முதல் அப்போ 12 ரூபானா எனக்கு அதுவே வந்துட்டு அதிகமாக சம்பாதிச்சிருந்தேன், 1 மாதத்துக்கு 500 ரூபா. அப்புறம் அந்த டைமில் இப்படி ஆனவொன்னே எனக்கு ரொம்ப, அது இப்போ நல்ல ஒரு இளைய வாலிப பருவம், 22-23 வயசுன்றப்போ வாழ்வா சாவான்ற பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இருந்தால் அந்த டைமில் எனக்கு ஒரு வேலை கிடச்சி, அப்புறம் அரசு வேலை. அப்போ பார்த்திங்கன்னா நான் முதல் முதல்ல வாங்கின சம்பளம் வந்துட்டு 382 ரூபா. இன்றைக்கி தான் 30,000, 40,000, 60,000ன்றாங்க. அதுக்கு பின்னாடி சரின்ட்டுன்னு அந்த வேலை கிடச்சோடனே நான் எல்லா ஊழியர்களும் அவங்க நடந்து வந்த பாதையை மறந்துடுவாங்க. ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டாக்கா அவங்க தான் அந்த அதே மாதிரி வந்தால் பிறந்தோம் வளர்ந்தோன்ற மாதிரி இருக்கிறாங்க. அது பழச நினைக்கிறதுல நான் வந்துட்டு எப்போவுமே நம்ம நல்லா இருந்தால் பார்த்தாது, நம்மளை போல இருக்கவங்களுக்கு நிறைய செய்யணுன்ட்டு. ஒரு காலத்தில் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு போகிறது கூட யாராவது ஒருத்தட்ட 5 ரூபா எடுத்து கொடுப்பாங்க, அதுக்காக போய் நின்ன காலங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் யோசனை பண்ணுவேன். யோசனை பண்ணி தான் நமக்கு முடியாதவங்களுக்கு நிறைய செய்யணும்னு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அன்னைக்கெல்லாம் 1 நேரம் சாப்பாட்டுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வந்துட்டு சொன்னீங்கன்னா நாளைக்கு வேணும், ஒரு 1000 பேருக்கு வேணும்னா உடனே ரெடி பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. அதனால் எனக்கு கடைசி கூட வருமானத்தில் நான் ஒரு 25% 30% மாற்றுத்திறனாளிக்கு செஞ்சுட்டு இருந்தேன். நாளடைவில் மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க நிறைய பேர் பார்க்குற ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே ஏதோ வியாதியில் இருப்பாங்க, குழந்தைகள் கொடுக்க முடியாது, படிக்க முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதனால் பார்க்கும்போது நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவது. ரெண்டாவது ஒரு மாற்றுத்திறனாளி போய் ரோட்டில் நின்று பிச்சை வாங்குறது தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க போய் பிச்சை குழந்தைங்க பிச்சை வாங்கினா அது தப்பாக நினைப்பாங்க. சரி புருஷன் வீட்டில் இருப்பார், ஒய்ஃபு பார்த்துக்கணும், அவங்க போய் வாங்கினா தப்பாக நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுனால இவங்களுக்கும் நமக்கு ஏதாவது முடிஞ்ச வரையில் உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் திருநங்கைகள் கூட நிறைய பேர் பண்ணுவோம். இங்கே கூட ஒரு திருநங்கைகள் அவங்க இங்கே வரல, சரசரி அவங்க கூட இந்த பாத்திரமெல்லாம் விற்கிறேன், நாங்கள் நல்லா சமைப்பாங்க, சமையல் பாத்திரம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேற விட்டுட்டு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய காரியங்கள் பண்ணிட்டுருக்கோம். அப்போ என்னோடய காரியங்களுக்கு நிறைய பேர் கூடவே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ இந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு இப்போது 2 பேரும் பார்வையை தானே வந்து போனாங்கன்னாக்கா அவங்க போய் அந்த ரோட்டை சேர முடியாது. ஒரு பார்வை இல்லாதவங்க கூட இன்னொரு பார்வை இருக்கவும் போனால் தான் அவங்களுக்கு வழிநடத்த முடியுன்றதுக்காக மாற்றுத்திறனாளி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம விருது கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களோட திறமையை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 35-40 வருஷமாக அந்த பணிகளை செஞ்சுருக்கோம். நான் எந்த இடத்துல எங்கே எந்த நேரத்தில் எப்போ யார் உதவி கேட்டாலும் நான் தயங்காமல் செய்வேன். அதுக்கேன்ட்டு நான் வந்துட்டு என்னோடய நண்பர்கள் வந்துட்டு உங்கள் மாதிரி அந்தமான் வெளில இருக்காங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் எல்லாம் தமிழ் இருக்க ஏரியாவில். ஏன்னா நான் அதிகம் படிக்காததுனால நான் தமிழ் இருக்க ஏரியாவில் மட்டும்தான் என்னோடய பழக்க வழக்கம் வச்சுக்கிறேன். மீதி அண்டை மாநிலங்கள் அவளுக்கு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அந்தமான் பொறுத்தளவு பாதிக்கு பாதி முக்காவாக தமிழ் தான். அதனால் சொல்கிறேன் நான் அந்தமான், ஏன்னா எங்கேயோ கடல் கந்தாண்டிருக்கு நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு தமிழ். இங்கே ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டு கூட சேர்ந்துருக்க வேண்டியது. அது வந்துட்டு கலைஞர் வந்துட்டு அது ரொம்ப தூரமாக இருக்குது வேண்டான்னு சொன்ன அது இப்போ பம்பாய்க்கு அந்த சைடு அந்த இவங்களுக்கு கல்கத்தாவே நம்ம அதுக்கு சேர்ந்துருச்சு, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இருக்கவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, கார் ஓட்டுறவங்க, கடை வச்சிருக்கவங்க தமிழ்நாட்டுக்காரலாம் அந்த மாதிரில. அதனால் என்னோடய நண்பர் இருக்காங்க. அதனால் யாருக்கு எந்த உதவி வேணாலும் அந்த ஏரியாவுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணால் போது உடனே செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு 1000கணக்கான நண்பர்களை சேர்த்துருக்கேன், 1000கணக்கான ஆளுங்க உதவி செய்கிறேன். அதே மாதிரி பார்த்தா என்கிட்ட விருது வாங்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையுமே காசு வாங்குறது கிடையாது, எங்களோட சொந்த பணம் சொந்த முயற்சி இதை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால்
ஒரு ஆயிரக்கணக்கான ஆளுங்களுக்கு நாங்கள் விருது கொடுத்து அவங்கள வேலைங்களை ஊக்கப்படுத்தி அவங்கள வளர்த்து அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பார்த்தா எம்எஸ்சி எம்பில் படிக்க வச்சோம்னா ஒரு நிறைய பேர் இல்லைன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க திருமண காரியங்களும் பண்ணி வைக்கிறப்படி ஒரு 45-40 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து எல்லா ஊரில் செய்கிறோம். அது குறிப்பாக நாங்கள் எல்லா ஊரில் செய்கிறதுக்கு காரணம்னாக்கா இப்போ இந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்துட்டு ஒரு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாக்கா ரொம்ப கஷ்டம் இருக்கும், துணைக்கு ஒரு ஆள் வேணும், அப்புறம் ரெண்டாவது இவர் ரிஸ்க் எடுப்பார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் வந்துட்டு ஒரு 5 பேர் 10 பேர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களை தேடி அங்கேயே போய் அந்த நிகழ்ச்சிகளை பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு விழாலாம் இங்கே வைக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா எனக்கு இடம் கிடைக்காம இல்லை, நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ஆதரவற்றவங்க இருக்காங்க அவங்க கூட இன்றைக்கி நாளை கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அவங்களும் சமூகத்தில் ஒரு முக்கியமான நபர்கள், நாளைக்கு நமக்கும் எந்த நிலைமை வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் லெட்டின் இங்கே கூட நம்ம ஐஎம்ஏ ஆகிறது அப்புறம் ஆர்எஸ்பியில் கலையரங்க இருக்குது இதெல்லாம் கூட முடிஞ்ச வேலை ஃப்ரீயாக கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலைங்களுக்கெல்லாம். இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்றதுக்காக நினச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன். அடுத்தபடியாக இந்த